வணக்கம், இது சினிமா 720. ஜிவி பிரகாஷ் அப்படின்னு சொன்னாலே முன்னாடி எல்லாம் காதல் பாடல்கள், ரொம்ப சூப்பரான பிஜிஎம், இதெல்லாம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனா கொஞ்ச நாள் அப்புறம் அவர் சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஜிவி பிரகாஷ்னு சொன்னாலே மொக்க படமா தான் இருக்கும்னு நம்ம எல்லாத்தையும் நினைக்க வச்சுட்டாரு. ஆனா இப்போ அதெல்லாம் தகத்தெறிகிற மாதிரி சிறந்த கதைகளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பாலா சார் கூடவே படம் பண்றாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இப்போ த்ரிஷா இல்லைனா நயன்தாரா படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் விர்ஜின் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு கதையை நான் ஜிவி பிரகாஷுக்காக எழுதியிருக்கேன், அவர் கதை கூட கேட்கல, அடுத்த படம் உங்க கூட தான்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா பார்ட் 2 எடுக்கலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை கூட போய்கிட்டு இருக்கு, அதுக்கும் ஜிவி பிரகாஷ் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாருங்க. ஆனா நம்ம ஜிவி பிரகாஷ், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, யாரும் கவலைப்படாதீங்க, நான் த்ரிஷா இல்லைனா நயன்தாரா 2 பண்ண மாட்டேன், விர்ஜின் மாப்பிளையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த செய்திக்கு ஒரு மிகப்பெரிய மறுப்பை தெரிவிச்சிருக்காரு. இது மூலமா ஜிவி பிரகாஷ் இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் ரொம்ப கவனமா தான் தேர்ந்தெடுக்கிறாருங்கிற ஒரு நல்ல செய்தி தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய வந்திருக்குங்க. இது மாதிரி மேலும் பல சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.